Thanks a lot. நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னுடைய பிள்ளை, என் மகன், என் மகள் வந்து அவர் என்னை ஆராதிப்பான்னு சொல்லி அவர் வந்து நாம் வருவதற்கு முன்பாகவே இங்க காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை, அப்படிப்பட்ட அப்பாவை நாம் ஆராதிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதுமாய் அவர் எனக்கு போதுமானவராய் இருந்தார். என் சூழ்நிலையில அவர் எனக்கு துணையாய் வந்தார், எனக்கு பலனாய் இருந்தார், அவர் எனக்கு நல்லவராக இருந்தார். அதனால தாவீது சொல்லுகிறபடி அவருடைய ஆலயத்துல அவரை நான் ஆராதித்து அவரை நான் தொழுது கொள்ளுவேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் என்ன செலுத்த முடியும்? மாறாக என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை நான் தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி தாவீது சொன்ன பிரகாரமாகவே நாமும் இந்த கால வேளையில ஆண்டவரே, நீர் எனக்கு இத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க, இத்தனை ஆண்டவரே நல்லவராக இருந்திருக்கிறீங்க, பாதுகாத்திருக்கிறீங்க, எங்களை தூக்கி சுமந்திருக்கிறீங்க ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திச்சிருக்கிறீங்க. ஆகவே இந்த கால வேளையில கூட ஆண்டவரே நாங்களும் ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்தி உமை தொழுது கொள்ளும்படியா இப்படி ஆலயத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைன்ல இணைந்திருக்கிற உங்களையும் கூட இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். நீங்க இருக்கிற இடத்துல தேவ மகிமை உங்களை தொடும். ஹாலேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடும். இங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? நாமும் கூட ஆலயத்துல இருக்கிற எல்லாருமே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் நாடுவோம். நாம் மனுஷனை அல்ல, மனுஷ சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை, தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக, தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் வந்திருக்கிறோம் இல்லையா? ஆமா, இந்த ஆலயத்துல வந்து ரொம்ப அருகில ஆண்டவரை பெற்றும் அதை வந்து அனுபவிக்காம போகிறது மிகவும் பரிதாபமான ஒரு நிலை இல்லையா? ஆனா நாம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் அருகிலே வரும்பொழுது அந்த ஸ்திரீ எப்படி அவருடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாலே அதே போல தேவ சமூகத்துல நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் அருகிலே வரும்பொழுது அவரை நாம் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம் சூழ்நிலைகளை மாற்றுவார். எல்லாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்ததை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை ஏகோபித்து உயர்த்தும்படியாய் வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் இந்த இடத்துல ஆண்டவரே நீர் நிறைவாய் இருக்கிறீர் அப்பா. உம்முடைய மகிமையின் மேகம் ஆண்டவரே ஆலயத்தை முற்றிலுமாய் மூடி இருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய
பிள்ளைகள் கூடி வரும்போது தேவனங்கள் நடுவிலே வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அப்பா நீர் வருகிறீர். உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நிறைவாய் ஆண்டவரே நீர் அப்பா எங்கள் நடுவிலே அப்பா நீர் ஊற்றுகிறீர். தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவ வல்லமை தேவ பலன் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளட்டும். ஆராதிக்கும் பொழுதே சுகம், ஆராதிக்கும் பொழுதே பலவீனங்கள் மாறட்டும், கட்டுகள் அறுக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைப்பட்டு இருக்கிற எல்லா அடைக்கப்பட்டு இருக்கிற கதவுகள் திறக்கட்டும் ஆண்டவரே. உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக ஆண்டவரே. விடுதலையோடு கூட ஆராதிக்கணும் அப்பா ஆண்டவரே. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் தேவ அபிஷேகம் ஆண்டவரே அப்பா. ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா நுகங்களையும் முறித்து போடட்டும் ஆண்டவரே. விடுதலையோடு கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் இங்கே இருக்கிறீர் அப்பா. எங்கள் ஒவ்வொருவர் இருதயத்திலையும் ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட நீர் பேச எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா ஆண்டவரே. நீர் பேச ஆண்டவரே நாங்கள் கேட்க எங்களை விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் வந்து இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தருளுங்க ஆண்டவரே அப்பா. துவக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாய் தேவ பிரசனம் ஆண்டவரே ஆலயத்தை மூடட்டும். வந்த ஒருவரும் வந்த வண்ணமாய் அல்ல, தேவ தொடுதலை தேவ பிரசனத்தை ஆண்டவரே பெற்று கொண்டவர்களாய் நிறைவாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல தேவரீர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் இடைப்படுங்க சுவாமி. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் சிறுகட்டும் தேவரீர், நீர் மாத்திரம் பெருகுவீராக ஆண்டவரே. எங்களை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, நீர் மாத்திரம் வெளிப்படுங்க. ஆராதனைக்கு ஆண்டவரே அப்பா அதற்காய் பயன்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. நீர் மாத்திரம் வெளிப்படுங்க. எல்லா துதி கன மகிமை பிரஸ்தாபம் புகழ்ச்சி உமக்கே உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் எழும்பி நின்று நம்ம கர்த்தரை பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பாடல்கள் பாடும் பொழுது ஏதோ ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆக வந்தோ போனோம் அப்படி அல்ல, வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். யார மனுஷனை அல்ல, என்னை வாழ வைக்கிறவரை நான் ஆராதிக்க போகிறேன், எனக்கு உதவி செய்தவர் என்னை தூக்கி சுமந்தவரை நான் ஆராதிக்கிறேன். ஆகவே நம்ம ஷையா இருக்க கூடாது. ஆராதிக்கும் போது மட்டும் நம்ம வெட்கப்படவே கூடாது. ஏன்னா அவர் தான் நம்ம வாழ வைக்கிறார், அவர் தான் நம்ம தூக்கி சுமக்கிறார். ஆபத்துனா அவர் தான் வராரு, அவர் தானே எல்லாம் பண்றாரு. அப்ப அவரை நம்ம ஆராதிக்காம இருக்கலாமா? இருக்க கூடாது. எல்லாம் நல்ல நம்ம விட்டு கொடுத்து பாடல்களை பாடி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Thank you Lord. Thank you Jesus. நல்ல சந்தோஷமா கொண்டார் தூய தேவன்மே காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்மே இப்ப நான் தீரத்தில் நாயன் காட்டி என்னை இனிதாய் வரும் குயங்கள் உண்டான
நித்திய புயங்களுக்காகவே ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா சியோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார் சந்ததாம் மகிழ்ச்சி அடைவார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன் மரண மரியம் நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவன் இந்திய புயங்களும் நாகாரமே ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவன் இந்திய புயங்களும் நாகாரமே காரங்களை தட்டி நம்ம பாடின பாடல் போடுவே அவர் தானே நமக்கு ஆதரவா இருந்தார் இல்லையா எத்தனையோ சூழ்நிலைகள் மாறி மாறி வந்தது மனிதர்கள் கைவிட்டார்கள் நம்முடைய எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தது போல நடக்கல ஆனா அவரோ தம்முடைய காருண்யத்தினால் நம்ம இழுத்து கொண்டாராம் அவருடைய அன்பினால மூடி மறைத்தாராம் கானகம் போல நாம தெரியாத பாதையில நடந்த போதிலும் அவர் நம்மை தூக்கி சுமந்தாராம் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அவருக்குள்ளாக பாதுகாப்பு அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக தான் நமக்கு ப்ரொவிஷன் அவரை நம்பி வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஹல்லேலூயா ஆராதித்து கொண்டிருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை கர்த்தரை ஆராதித்து நான் வெட்கப்பட்டேன் கர்த்தரை ஆராதித்து என் சூழ்நிலை இம்ப்ரூவ் ஆகவே இல்லை நான் வாழவே இல்லை நான் அழிந்து போனேன் என்று சொல்லி ஒருவருமே உலகத்துல கிடையாது ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதித்தா செழிப்பு கர்த்தரை ஆராதித்தா நமக்கு புகழ்ச்சி கர்த்தரை ஆராதித்தா உயர்வு அப்படிப்பட்ட தேவனை அல்லவா நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அவருடைய செட்டைகளின் மறைவிலே ஹல்லேலூயா நம்மை வைத்திருக்கிறார் கண்மலையின் செட்டைகளில கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இரத்த கோட்டைக்குள்ளாக நம்மை மறைத்து கொண்டிருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அவருடைய சமூகத்துல வந்தா அங்க ப்ரொவிஷன் இருக்கு ஹல்லேலூயா அவருடைய சமூகத்துல அவருடைய பிரசன்னத்துல வந்தா பாதுகாப்பு இருக்கிறது நம்ம வெளியில போய் என்னதான் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்லாம் போட்டாலும் இயேசுவின் இரத்தத்துல தாங்க பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு காலையில நம்ம எல்லாரும் அப்படிதான் பாட போகிறோம் நான் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக இரத்த கோட்டைக்குள்ளாய் நான் என்னை மறைத்துக் கொள்கிறேன் என் குடும்பத்தை என் பிள்ளைகளை எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நாம என்னதான் செக்யூரிட்டி சிஸ்டம் போட்டாலும் பாதுகாக்க முடியாது ஹல்லேலூயா நாம என்னதான் பாதுகாப்பா இருக்கிறோம் நினைச்சு அநேக காரியங்களை செய்தாலும் பாதுகாப்பு அல்ல நம்மையே நம்மளால பாதுகாத்துக் கொள்ள முடியாது நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்க முடியாது நம்முடைய உற்றார் உறவினர் நம் சொந்தங்கள் த லவ்ட் ஒன்ஸ் நம்மளால முடியாது ஆனா இன்னைக்கு நம்ம அறிக்கை செய்ய போகிறோம் பாடல் வழியாக அப்பா உங்க இரத்த கோட்டைக்குள்ளாய் உங்க பிரசன்னத்துக்குள்ளாய் ஆண்டவரே நான் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுவீர் நீரே எனக்கு அடைக்கலம் நீர் என் கோட்டை நீர் என் நம்பிக்கை நீரே எனக்கு எல்லாமா இருக்கிறீர் எல்லாம் நல்லா ஆராதிச்சு கர்த்தரை நாம சந்தோஷமாய் பாடி மகிழ்வோம் எல்லாம் சத்தமா பாடி கரங்களை தட்டி Bye.
பிசாரின் ரத்தம் சொல்லுவீங்களா நெருங்காது சாத்தான் ஓ சாத்தானின் காரியம் ஒன்றும் என்னை நெருங்காது அவர் ரத்தம் என் மேல் இருக்கிறதுனால பாசமாய் சிலுவாயில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் பாசமாய் சிலுவாயில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது ரத்த கோட்டை பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே என் சூழ்நிலைக்கு நீர்தான் பதில் ஆண்டவரே என் எதிரடியா இருக்கிற சேலஞ்சஸ்க்கு நீர்தான் எனக்கு ஆண்டவரே ஆதரவு அப்பா நீர் ஆண்டவரே எனக்காக இருக்கிறபடியினால என் நம்பிக்கை வேறு இடத்துல இல்லை ஹல்லேலூயா சொல்லுவீங்களா எல்லாம் ஆராதிச்சு ஆண்டவரே என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே அப்பா வேறு இடத்துல என் நம்பிக்கை இல்லை வேறு தெய்வத்தின் இடத்துல நான் போக முடியாது நீர்தான் எனக்கு அப்பா ஆண்டவரே என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள என் பாதுகாப்பு இருக்கிறது ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால நீர் என்னை மறைத்து இருக்கிறீங்களேப்பா ஆண்டவரே உம்மையே நான் ஆராதித்து முன் செல்வேன் ஆண்டவரே என் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் நீரே என் நம்பிக்கை நீர் என் அடைக்கலம் ஆண்டவரே நான் உம்முடைய பிரசன்னத்தில் களி கூர்ந்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே அப்பா நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆராதிக்கும் பொழுது நீங்க ஆராதிச்சுட்டே இருங்களேன் நீங்க என்ன சூழ்நிலையை விட்டு வந்தீங்களோ ஒருவேளை நேற்றைய தினம் அதற்காக கவலை இருந்திருக்கலாம் அது பாரமா இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு அவருடைய சமூகத்துல ஆராதிக்கும் பொழுதே அந்த கவலை அந்த பாரத்தை கர்த்தர் நீக்கி போடுவார் ஹல்லேலூயா அவர் நல்ல தகப்பனா இருக்கிறதுனால நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறதுனால அவர் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து தூரமாய் நிற்கிறவர் அல்ல இறங்கி வருவார் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு அவர் கடந்து ஓடி வருவார் அவருடைய சமூகம் நம் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றும் அவருடைய சமூகத்துல ஆராதிக்கும் பொழுது நமக்கு பலன் உண்டாகும் ஹல்லேலூயா எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தருடைய சன்னிதானத்துல நாம் ஆராதிக்கும் பொழுது அது நம் உள்ளான மனுஷனை பலப்படுத்தும் சோர்வோடு கூட கவலையோடு கூட கண்ணீரோடு கூட நீங்க வந்திருந்தா ஆராதிக்கும் பொழுதே வாய்களை திறந்து ஆராதிப்பீங்களா அப்பா நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறீர் ஆண்டவரே ஆகவே என் நம்பிக்கை நீர் அப்பா ஆண்டவரே என் வெளிச்சம் நீர் இருளா இருக்கிற என் வாழ்க்கையில என் வெளிச்சம் நீர் என் நம்பிக்கை நீர் என் அடைக்கலம் நீர் ஆண்டவரே நான் விட்டு வந்த இந்த பிரச்சனை இந்த போராட்டம் இந்த தவிப்பு ஆண்டவரே நான் ஆராதிக்கும் பொழுதே நுகங்கள் முறிக்கப்படட்டும் அப்பா Thank you Jesus ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் நுகங்களை முறிக்கிறவராய் இருக்கிறார் Thank you Jesus
அவர்தான நடத்தினாரு ஏமினே சனிதானையா இதுவரை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மனதார நன்றி சொல் பலவீன நேரங்கள் பலவீன நேரங்கள் ஓ பலனாய் வந்தாரே தந்தீரையா உணர்ந்து பாடுவீங்களா நினைக்காத நேரத்தில் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் நினைத்தாரே நன்றி சொல்வே தடைகளை தள்ளாட விடலையே
ஜெபத்தோடு கூட ஓ எல்லாரும் மறந்த போது ஆண்டவரே நீர் என்னை மறக்கல இயேசுப்பா என் தாய் தகப்பன் மறந்து போனாங்க ஆண்டவரே என் உற்றார் உறவினர் மறந்து போனாங்க ஆனா நீரோ என்னை மறக்கவே இல்ல ஆண்டவரே எனக்காக இறங்கி வந்து இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை எத்தனை சோர்வுகள் வந்தது இயேசு ஒருவர் மாத்திரமே கடந்து வந்தாரே நமக்கு ஒரு தவிப்பு நமக்கு ஒரு வேதனை நமக்கு ஒரு இழப்புன்னு இருக்கும்போது நமக்காக வருகிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே அவர் நம்மை மறந்து போனார் ஆனால் நாம் நிர்மூலமாகி இருப்போம் அவர் ஒரு விசை நமக்காக கண்ணை மூடிட்டார்னா நாம இன்னைக்கு ஜீவனோடு கூட இருந்திருக்கவே முடியாது
அவர் மறக்காததனாலதான், அவர் தம்முடைய கண்களை நம்மேல வைத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். என்னுடைய பலன், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய சாமர்த்தியம் நான் இன்னைக்கு இருக்கிறேன்னு சொல்லி ஒருவரும் சொல்லவே முடியாது. எல்லாரும் மறந்து ஒதுக்கின பொழுது இயேசு ஒருவர் மாத்திரமே நம் சூழ்நிலையில அவர் கடந்து வந்தாரே. அவர் எத்தனை நல்லவர். ஹாலேலூயா ஆண்டவரே. அப்பா, வேதனைகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது ஆண்டவரே, சோர்வுகள் வந்தது. என் பலவீனத்திலே நீர் எனக்கு பலனாய் வந்தி ஆண்டவரே, என்னை சுகப்படுத்தினீரப்பா ஆண்டவரே. நான் தாழ்வின் தாழ்வில் இருக்கும் பொழுது என் தாழ்மையில கர்த்தர் என்னை நினைத்திரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே ஒருவரும் எங்களை ஆண்டவரே ரீச் பண்ண முடியாத இடத்துல ஆண்டவரே, ஆழத்தின் ஆழத்துல நாங்கள் இருந்த பொழுது உம்முடைய கரம் அல்லவா எங்களை தேடி வந்தது ஆண்டவரே. மனுஷ ஒத்தாசை அற்று போன பொழுது தேவரீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்காக இறங்கி வந்தீர் ஆண்டவரே. இரவும் பகலும் ஆண்டவரே எங்களை மறவாமல் நினைத்து கொண்டே இருந்தீரப்பா. அதனாலதானே நாங்க இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம், அதனாலதானே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த செல்வங்கள், இந்த ஆசீர்வாதங்கள், இந்த நன்மைகள் எல்லாம் நீர் தந்தது அப்பா ஆண்டவரே. நீங்க ஒரு செகண்ட் எங்களை மறந்திருந்தா ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகி போயிருப்போம் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் எல்லாம் ஆண்டவரே உங்க கிருபை இயேசுப்பா ஆண்டவரே. நீர் எங்களை மறக்காமல் நினைத்து கொண்டே இருந்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. நாங்கள் ஆராதித்து இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதித்த ஆராதனை தேவனுக்கு உகந்த ஆராதனையா இருக்கட்டும் தப்பனே. ஆண்டவரே நீர் இறங்கி வந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் உணரும்படியாய் தேவரீர் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் கொண்டு வந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதித்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்பொழுது ஆராதித்த ஆண்டவரே ஒரு பிள்ளையும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. நீர் ஆண்டவரே தலைகள் நிமிரத்தக்கதாய், ஆராதித்த நாங்கள் ஆண்டவரே ஜெயமாய் நடக்கத்தக்கதாய் ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புவீராக சுவாமி ஆண்டவரே. மீதமான நேரத்தை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகான மகிமை பிரஸ்தாபம் புகழ்ச்சி ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ். Praise the Lord. As everybody, எல்லாருக்கும் தெரிஞ்சபடி பாஸ்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. வருகிற சாட்டர்டே ஹீ வில் பி கம்மிங் பேக். ஸோ ஆண்டவருக்கு நன்றி. எல்லோரும் உங்கள் ப்ரேயர்ஸில் பாஸ்டர் நினைத்து கொள்ளும்படியாக பாஸ்டர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஊழிய காரியமாய், மிஷன்ஸ் காரியமாய் அவங்க பிரயாணப்பட்டு இந்தியாவுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே அவருடைய ஊழியத்தில் அந்த மிஷன் சம்பந்தமான காரியத்தில் கர்த்தர் அவரை நடத்தும்படியாய், கர்த்தர் அவரை பாதுகாத்து கொள்ளும்படியாய் உங்களுடைய பர்சனல் ப்ரேயர்ஸில் நீங்கள் பாஸ்டர் நினைத்து கொள்ளுங்க. அவருடைய ஊழியத்தையும் கூட நினைத்து கொள்ளுங்க. எங்களுக்கு அநேகர் நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்க, உதவிகள் செஞ்சீங்க, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ பிரிங் கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் பாஸ்டர். ஐ நோ பாஸ்டர் வில் பி வாட்சிங் அஸ் அண்ட் பாஸ்டர் அவருடைய இருதயம் இங்கே தான் இருக்கும். பாஸ்டரோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஓவர் யூ. இப்போ நம்ம குயிக்காக அனவுன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு offering prayer offering song ku avanga varala nenikiren. Maybe as I'm going through the announcements namm vandu offering potralam. ஆஃபரிங் கான குடும்பம் இன்றைக்கி வரல, அதனால் நம்ம இந்த நேரத்தை பயன்படுத்தி காணிக்கையை நம்ம செலுத்தலாம். காணிக்கை செலுத்துவதில் வந்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். வசனம், ஒரு வசனம் எப்படி இருக்கிறதுன்னா, நம்ம எது கொடுக்குறோமோ கர்த்தர் அதை பழுகி பெருகி நிறைவாய் நமக்கு கொடுக்குறாரு. அப்போ நம்ம காணிக்கை போடும்பொழுது யாரும் கட்டாயமாய் அல்ல, உதாரத்துவமாய் நான் கர்த்தருக்கு என்னுடைய பிளெஸிங், என்னுடைய பெஸ்ட்டை வந்து நான் கொடுப்பேன் சொல்லி நம்ம நம்முடைய பெஸ்ட்டை தான் காணிக்கையாக கொடுக்கணும் ஆண்டவருக்கு. யாரும் வந்து கஷ்டப்பட்டோ இல்லை பை கம்பல்ஷனோ இல்லை நம்ம வந்து கட்டாயத்தோடு கூட நம்ம வந்து காணிக்கையை செலுத்தாதபடிக்கு நல்ல சந்தோஷமாய் உதாரத்துவமாய் கர்த்தருக்கு என்று நாம் காணிக்கையை செலுத்துவோம். குயிக்காக அனௌன்ஸ்மெண்ட்ஸு, நாலு தினத்தில் நமக்கு வந்து எப்போவுமே மண்டே மார்னிங் வந்து வீக் பிகினிங் ப்ரேயர் இருக்கும், அது நாளைக்கு இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சில பேர் நீங்கள் லாகின் பண்ணிடுவீங்க ஜூமில், நாலே தினத்தில் வீக் பிகினிங் ஏர்லி மார்னிங் ப்ரேயர் அட் 5:30 இருக்காது. அதற்கு மாறாக வெனஸ்டே
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபெப்ரவரி வாக்குத்தத்த ஆராதனை இருக்கும். பாஸ்டர் ஜூம்லேருந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஏர்லி மார்னிங் 5:30 நம்மளுக்கு ப்ராமிஸ் சர்வீஸ் இருக்கும். ப்ராமிஸ் சர்வீஸ் இன் ஜூம் ஆன் வெனஸ்டே த 1st of February 5:30 இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாஸ்டர் யூஸ்வலாக இருந்தால் இங்கே நம்ம சர்வீஸ் வைப்போம், மிட் நைட்டில் வைப்போம். ஆனால் இந்த மாதம் ஏர்லி மார்னிங் 5:30 ஜூமில் வாக்குத்தத்த ஆராதனை ப்ராமிஸ் சர்வீஸ் வந்து பாஸ்டர் நடத்துவாங்க. அதுக்கப்புறமா பைபிள் ஸ்டடி. பைபிள் ஸ்டடி நமக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் 7:30 எங்களுடைய வீட்டில் பாஸ்டரோட ரெசிடென்ஸில் நம்மளுக்கு வந்து பைபிள் ஸ்டடி இருக்கும். இப்பொழுது நம்ம பைபிள் ஸ்டடி ஃப்ரம் த புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை நம்ம வந்து இப்போ தியானித்து கொண்டிருக்கிறோம். பைபிள் ஸ்டடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலாக தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தினாராம். அப்போ வார்த்தைக்கு நம்ம முக்கியம் கொடுத்து வார்த்தையை நம்ம ஆராதிச்சு அதை நாம் தியானிக்கும் பொழுது அதில் ஆசிர்வாதம் இருக்கிறது. ஆகவே பைபிள் ஸ்டடிக்கு வரும்படியாக இவங்க எல்லாரையும் நாங்கள் அழைக்கிறோம். ப்ளீஸ் டூ மேக் இட் அ பாயிண்ட். நம்ம வந்து அதை ஒரு ப்ரியாரிட்டியாக மாற்றணும். நிறைய பேர் பைபிள் ஸ்டடியை வந்து நம்ம ப்ரியாரிட்டியாக மாற்றுறதில்ல. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தை நம்ம படிக்கும் போதும் தியானித்தாலும் அதை கேட்டாலும் நம்ம பாக்கியவான்கள், அதில் ஆசிர்வாதம் இருக்கிறது. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பைபிள் ஸ்டடிக்கு நம்ம சபையிலையும் சரி பாஸ்டரும் சரி நம்ம எப்பொழுதுமே வேத வசனத்துக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு மிகவும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். எல்லாவற்றிற்கும் மேலே நம்ம ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணால் கூட எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தை நம்ம வைக்கிறோம். ஆகவே நம்ம இந்த சண்டேல நமக்கு பெரிதா நமக்கு வந்து உபதேசிக்கிறதுக்கோ இல்லை நம்ம வந்து அதை தியானிக்கிறதுக்கோ நமக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஃப்ரைடேஸில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதிலிருந்து நமக்கு பலனும் அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையினால உள்ளான மனுஷன் பலப்படும்படியாக அது உதவியாக இருக்கிறது. ஸோ மேக் இட் அ ப்ரியாரிட்டி டு கம் டு பைபிள் ஸ்டடி அண்ட் மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். அடுத்ததாக வந்து பேப்டிசம். ஸோ பேப்டிசம் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். வர சாட்டர்டே இல்லாமல் அடுத்த சாட்டர்டே 11th February 2nd சாட்டர்டே நமக்கு வந்து பேப்டிசம் சர்வீஸ் இருக்கும். அன்றைக்கே ஃபாஸ்டிங் ப்ரேயரும் இருக்கும். ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டு சாட்டர்டே யூஸ்வலாக நம்ம வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைப்போம். அது பாஸ்டர் இந்த வாரம் இல்லாததுனால அடுத்த செகண்ட் வீக்குக்கு நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் இஸ் ஆன் த 11th of February 2nd சாட்டர்டே. அன்றைக்கே நமக்கு வந்து வாட்டர் பேப்டிசமும் இருக்கும். ஸோ அது வாட்டர் பேப்டிசம்க்கு பேர் கொடுக்காதவங்க, இன்னும் வாட்டர் பேப்டிசம் எடுக்காதவங்க அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். அது மிகவும் முக்கியமானது. இயேசு தான் என்னுடைய வாழ்க்கையின் இரட்சகர், அவரை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அவர் தான் எனக்கு தெய்வம்னா நம்ம அடுத்தது வாட்டர் பேப்டிசமுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பார்த்தோன்னா ஞானஸ்தானம் என்பது அவர் இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ். அவர் இப்போ நம்ம எதுக்கு அதை யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம வந்து எனக்கு புரியாது. ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் வந்து இஸ் குவாலிஃபைட் நாட் ஃபார் பேப்டிசம். யார் அவர்? இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அவர் பேப்டிசம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவரே வாட்டர் பேப்டிசமாக எடுத்துட்டார். இயேசுவை எடுத்துட்ட அப்புறமா நம்மளாம் எதுக்கு யோசிச்சுட்ருக்கணும்? யோசிக்கவே தேவையில்லை. மேபி அதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் இன்னும் பரிசுத்தம் ஆகலை, நான் இன்னும் நல்ல மேன்மை ஆகலை அப்படிலாம் நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லை. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. அதனால் நம்ம காலம் தாழ்த்தாதபடிக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், அவர் தான் எனக்கு ஆண்டவர், அவர் தான் எனக்கு தெய்வம், அவரை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நிச்சயம் இருக்குமானால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வாட்டர் பேப்டிசமுக்கு உங்கள் பேரை கொடுக்கணும். நீங்கள் எதற்காகவும் அதை டிலே பண்ணிக்கிட்டோ இல்லை வெயிட் பண்ணி நம்ம அப்புறமா யோசிச்சு பண்ணலாம், கர்த்தருடைய வருகை சமீபித்துவிடும். அதனால் டோன்ட் டிலே பேப்டிசம். நீங்கள் அதற்கு உங்களுக்கு ஒருவேளை வாஞ்ச இல்லை, நாம் ஈவன் ஆஸ் வி ஸ்பீக் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஆனால் அதற்காக நேரத்தை நீங்கள் தாழ்த்தவே வேண்டாம். ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா, இயேசுதான் தெய்வம் என்று உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறதா, உடனடியாக வந்து நீங்கள் பேப்டிசம் எடுத்துடணும். அதில் செகண்ட் ஒப்பீனியன் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அதை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ காண்டாக்ட் பாஸ்டர். அவரோடு கூட நீங்கள் பேசின, ஏன்னா அவங்க என்ரோல் பண்ண அப்புறமா அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க, பேப்டிசம் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் உங்களை ஆயத்தப்படுத்துவாங்க. அதனால் அதை நீங்கள் அது குறித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியானவர் ஒருவேளை உங்களுக்குள்ளாக பேசுவார், நிச்சயமாக பேசுவார்.
இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து பிலிப்பு வந்து போயிட்டு இருக்கும்போது தண்ணீர் இருக்கு தடை என்னன்னு சொல்லி உடனே அந்த மந்திரி வந்து வாட்டர் பேப்டிசம் எடுத்துக்கிட்டார். ஆகவே நமக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிறது, கொடுக்கறதுக்கு சபை இருக்கிறது, தண்ணி இருக்கிறது, அதற்கான வசதிகள் இருக்கும்போது நம்ம காலம் தாழ்த்தவே கூடாது. உடனடியாக அதை நம்ம செய்யணும், அதை யோசித்து அதற்கான முடிவை எடுத்து ப்ளீஸ் டூ காண்டாக்ட் பாஸ்டர். இன்னைக்கு வந்து நம்ம உமன்ஸ் ஃபெலோஷிப் பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணபடியே நம்ம வந்து பில்டிங் ஃபண்ட், சர்ச் பில்டிங் ஃபண்டுக்காக நம்ம அநேக காரியங்களை செய்து பலவிதமாக எந்தெந்த விதத்துலலாம் நம்ம வந்து கருத்து அந்த ஆலயத்துக்கு பில்டிங் ஃபண்டுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம செய்கிறோம். இப்போ உமன்ஸ் ஃபெலோஷிப் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, ஒவ்வொரு வாரமும் கர்த்தருக்கு சித்தமானால் நம்மளால் அந்த அதுக்குரிய ரிசோர்ஸஸ் இருக்குமானால் எவ்ரி வீக் இல்லைன்னா எவ்ரி அதர் வீக் நம்ம வந்து சேல் ஃபுட்டு சேல் போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உமன்ஸ் ஃபெலோஷிப் எல்லாம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இன்னைக்கு அது அதனுடைய ஃபர்ஸ்ட் இது அதுதான் இன்னைக்கு அதை வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு வந்து இட்லி அண்ட் சிக்கன் கறி, இட்லி அண்ட் சிக்கன் குருமா, அது வந்து ஆஃப்டர் சர்வீஸ் நமக்கு வந்து ஆயத்தமாக இருக்கும். டேக்அவே தான், இங்கே வச்சு நம்ம சாப்பிட முடியாது, அதற்கான வசதிகளும் நேரம் இல்லை. அதனால் எல்லாமே பேக் பண்ணி இருக்கிறது சாரக்கா, அதை வந்து இன்சார்ஜ் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எல்லாருமே உதாரத்துவமாய் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாமே எதுக்கு போகுதுன்னா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுக்கிறதுக்கான அந்த பணியில் நம்ம வந்து இடைப்பட்டிருக்கிறோம், அதில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கரங்களை கொடுத்தார்கள் என்று சொல்லி. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது என்பது ஒரு மிகவும் பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதற்கு என்னால் இயன்றதை நான் செய்வேன், என்னால் முடிந்ததை நான் செய்வேன் சொல்லி நீங்க உங்க கரத்தை கொடுத்தா கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்னைக்கு ஆஃப்டர் சர்வீஸ் we have இட்லி அண்ட் சிக்கன் குருமா டேக்அவே. எல்லாரும் சிஸ்டர் சாரக்காவை காண்டாக்ட் பண்ணுங்கள், அதை நீங்கள் வாங்கி செல்லும்படியாக நாங்கள் அழைக்கிறோம். அடுத்தது வந்து ஆஃப்ரிங். ஸோ ஆஃப்ரிங் ஆஸ் பாஸ்டர்ஸ் அனௌன்ஸ், நம்மளுடைய விஷனும் கூட இந்த வருடத்தில் சர்ச் பில்டிங் ஃபண்டை நம்ம வந்து ரைஸ் பண்ணணும். ஸோ ஆகவே நீங்கள் உங்கள் பர்சனல் ப்ரேயர்லேயும் இதை இதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். தேவைகளை கர்த்தரிடத்தில் நம்ம சொல்லுவோம், ஆனால் கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அதனால் எப்படியெல்லாம் உங்களால் முயன்றது இல்லை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிற வழியில் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கட்டுவதற்கான அந்த ஃபண்டை நீங்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வாங்க. நீங்கள் ஜெபிச்சா போதும், நான் கொடுக்கணும் ஆண்டவரே, நான் ஆலயம் கட்டுறதுக்கு நான் என்னால் இயன்றதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டால் போதும், அவரே உங்களுக்கு கொடுப்பார். எனக்கு பெரிய ஆசீர்வாதம் வரட்டும், பெரிய நான் பணக்காரனாக ஆன அப்புறமா நான் கொடுப்பேன்னு சொல்லி நம்ம காத்திருக்க முடியாது. கொடுத்தா ஆண்டவர் திரும்ப கொடுப்பார், நம்ம கொஞ்சம் கொடுத்தா ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பார் இல்லையா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அதை உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். அனிஷா சிஸ்டர் இங்கே இருக்கிறாங்க, அவங்க தான் ஆஃபரிங் சாங் பாடணும். நாங்கள் ஆஃபரிங் போட்டுட்டோம், இருந்தால் கூட அனிஷா ப்ளீஸ் கம் அண்ட் sing the offering song. நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. ஒவ்வொரு நாளும் பாதம் ஓடி வர வேண்டுமே, ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வர வேண்டுமே. உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே, உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே. உம் நாமம் பாடணுமே
உம்மையே துதிக்கணுமே உம்மை போல் வாழணுமே இரவும் பகலும் ஆவியிலே நான் நிரம்பி ஜெபிக்கணுமே இரவும் பகலும் ஆவியிலே நான் நிரம்பி ஜெபிக்கணுமே ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே உம் நாமம் பாடணுமே ராஜா உம்மையே துதிக்கணுமே உம்மை போல் வாழணுமே Thank you, Anusha. Thank you. So special dates in the varam. Bhavin and Jennifer Suja, they are celebrating their wedding anniversary tomorrow. So happy wedding anniversary. Congratulations. We want to bless you in the name of Jesus. Have a great year. Hallelujah. Innikku kuda or a newcomer irukranga. Pritham. Pritham. Correcta? Pritham. So we want to welcome you. Yesuvin naamathinale new life sabai sarbaga ungalai naangal vaazhthi varaverukrom. Please do come and please do contact us. Avaroda details kuda vaangikalam. இப்பொழுது கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே என்ன வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ரிப்பீட்டடாக இந்த வார்த்தையை ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்து கொண்டே இருந்தார். மேபி அது இல்லைன்னு சொல்லிட்டு நான் வேறு எதோலாம் யோசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு வாரம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட் ஒன் ஹோல் வீக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை இருதயத்தில் மறுபடியுமா ஹி வாஸ் ஃபோர்ஸிங் திஸ் வேர்ட். அப்போ நான் வந்து ஆண்டவரை இல்லை நான் வேறு எடுக்கிறேன் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஆவியானவர் வந்து அதை விடவே இல்லை. மறுபடியுமாய் அவர் அதை உறுதிப்படுத்தி இந்த வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நான் ஏன் வந்து ஆரம்பத்தில் யோசிச்சேன்னா இது வந்து ஒரு ஈஸியான ஒரு காரியம் இல்லை. இந்த காரியம் ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த டாபிக் எப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். இட் இஸ் தேர் இன் எவ்ரிபடிஸ் லைஃப். இதை வந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாருமே ஏதாவது ஒரு சீசனில் இல்லைனா சீசன்ஸில் நம்ம இதை கடந்து போக தான் வேணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு வந்து காண்பித்து கொடுத்தார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம யாருக்கும் இது வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். அது என்னென்னா த டாபிக் இஸ் வெயிட்டிங் பீரியட். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில் எல்லாருமே ஏதாவது ஒரு சீசனில் இல்லை பல சீசன்ஸில் நம்ம we go through this waiting period வந்து பேசுறது ஈஸி, கேட்குறது அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதன் வழியாக போகிறது ரொம்ப கஷ்டம். அநேக நேரங்களில் இட் சீம்ஸ் இம்பாசிபிள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப இம்பாசிபிளாக இருக்கும். ஆனால் கர்த்தர் மறுபடியுமா என்னோடு கூட பேசுகிற இந்த வார்த்தை, நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14 இந்த வார்த்தையை மறுபடியுமா ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். ஆகவே எனக்கு நிச்சயமா தெரியும் ஆண்டவர் இந்த வார்த்தையை வெறுமையாய் போகும்படியாய் விடவே மாட்டார். அவர் என்ன காரியமா என்ன நோக்கமா இந்த வார்த்தையை இன்னைக்கு நம்மோடு கூட கொண்டு வந்திருக்கிறாரோ கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த தலைப்பு சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹாலேலூயா. இந்த காத்திருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ஐம் ஷுர் எவ்ரிபடி கேன் ரிலேட் வித் மீ. ஏன்னா எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமா அநேக காரியங்களில் அநேக சூழ்நிலைகளில் அநேக காரியங்களுக்காக நம்ம வந்து காத்துக்கொண்டே இருந்து அதை பெற்றுக்கொள்கிறோம். அந்த காத்து கொண்டிருக்கிற இந்த பீரியட் வந்து எல்லாருக்கும் எல்லாருடைய நோபடி கேன் எஸ்கேப்.
ஆண்டவரும் காத்திருந்தார். எல்லாருமே நம்ம வந்து அந்த காத்திருக்கிற ஃபேஸில் போவோன்றது ரொம்ப நிச்சயம். ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஜஸ்ட் அ பெட் ஆஃப் ரோசஸ், எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும், பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், இந்த உலகத்தின் பாதையில் இந்த வாழ்க்கையில் நமக்கு உபத்திரவங்கள் இருக்கும், அதில் வெயிட்டிங் பீரியட் நிச்சயமாக இருக்கும். ஆகவே இந்த வெயிட்டிங் பீரியடில் நம்ம போகும்போது அது எவ்வளோ கஷ்டன்றதை நம்ம எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால தான் வேதமும் சொல்லுகிறது, அநேக நாள் காத்திருக்கிறதால் இருதயத்தை என்ன பண்ணுமா, இழைக்க பண்ணும். காத்திருந்து காத்திருந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா 5 வருஷத்தில் வருமா 10 வருஷத்தில் வருமா நமக்கு தெரியாது. அந்த தெரியாத சூழ்நிலையினால இட்ஸ் ரியலி ஃப்ரஸ்ட்ரேட்டிங், நம்மளை வந்து சோர்வு படுத்து இருதயத்தை இழைக்க பண்ணுமா. அதனால வேதமே அப்படி சொல்லுகிறது. அப்போ நாம் ஒருவேளை காத்திருக்கிற பீரியடில் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு ஆண்டவர், என்னால் இது மேலே இதுக்கு மேலே என்னால் காத்திருக்க முடியாது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் ஃபீல் பண்ணால் ஆண்டவர் அதை அறிவார். ஹாலேலூயா, கர்த்தருக்கு அது தெரியும். ஏனென்றால் அநேக நேரங்களில் நான் சொல்லுவேன், கர்த்தரே நம்மை காக்க வைக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரும் காத்திருக்கிறாராம். எதுக்கு காத்திருக்கிறார்? சில காரியங்களை கர்த்தர் எனக்கு அதை புரிந்து கொள்ளும்படியாக இது பண்ணார். பலவித ரீசன்னால கர்த்தரும் நம்மை காக்க வைக்கிறார், கர்த்தரே நம்ம காக்க வைக்கிறார். என் சூழ்நிலை நல்ல நேரம் அப்படியெல்லாம் இல்லை, கர்த்தர் சில காரியங்களுக்காக நம்மை காக்க வைக்கிறார். அந்த காத்திருக்கிற ஃபேஸ் வந்து அநேக நேரங்களில் நமக்கு முதலாவது ஒரு காரியம் என்னன்னா எவ்வளோ நாள் அது, ஹவு மச், வாட் இஸ் த லென்த் அண்ட் பிரெத்ன்றத நம்ம அசஸ் பண்ணவே முடியாது. இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா 10 வருஷத்தில் வருமா 20 வருஷத்தில் வருமா, நம்மளால் அதை வந்து கணிக்கவே முடியாது. நோ ஒன் கேன் கேல்குலேட். அப்போ ஆகவே அது அப்படி இருக்கிறதுனால தான் இட்ஸ் ரியலி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஆண்டவரே 10 வருஷம் ஆயிடுச்சு, நான் எதற்காய் காத்திருந்து 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 ஆண்டவரே எனக்கு சோர்வு தான் மிச்சம், ஆண்டவரே நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காத்திருக்கிற பீரியட் எப்படி இருக்கும்னா, it's more or less like a vanandram, it's more or less like a wilderness. அப்ப காத்திருக்கிறது ஆண்டவரே எப்படி இருக்கிறது, காத்திருக்கிறது what are the characteristic, waiting periodல எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி தியானிக்கும் பொழுது waiting period எப்படி இருக்கும்னா வனாந்திரத்தை போல இருக்கும். வனாந்திரம் எப்படி இருக்கும்ங்க, வெறுமையா இருக்கும் இல்லையா, அங்க வந்து பாதையே இருக்காது. வனாந்திரத்துல முதலாவது என்ன என்ன இருக்கும்னா பாதையே இருக்காது, டைரக்ஷனே கிடையாது. ஈஸ்ட் போணுமா நார்த் போணுமா வெஸ்ட் போணுமா எப்படி போய் ரீச் ஆகுமா எப்போ முடியும் அந்த வனாந்திரம் ஒன்றுமே தெரியாது. அங்க வழி இல்லை, வழியே இல்லாத டைரக்ஷனே இல்லாத ஒரு இடம் வனாந்திரம். ரெண்டாவதாக வனாந்திரத்தில் எப்படி இருக்கும்னா வெறுமை தான் இருக்கும், வெறுமை. அங்கே ப்ரொவிஷனே கிடையாது, அங்கே ரிசோர்ஸஸே கிடையாது. வனாந்திரத்தில் எந்த திசை நாங்கள் திரும்பி பார்த்தாலும் காலியாக தான் இருக்கும், அங்கே ஒன்றுமே அதுக்கான ப்ரொவிஷன் ஒன்றுமே இல்லாமல் அது வந்து வெறுமையாக இருக்கும். உபாகமம் 1:19 நம்ம படிக்கலாமா? உபாகமம் 1:19. பயங்கரமான பெரிய வனாந்திரம். அப்போ வனாந்திரம் எப்படி இருக்குன்னா பயங்கரமாக இருக்கும், இட்ஸ் எ டெரிஃபையிங் பிளேஸ். அது வந்து நமக்கு நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு இடம் கிடையாது வனாந்திரம். எப்படியா அது வந்து பயங்கரமாக இருக்கும், அதுவும் மெரிய மிகவும் பெரிய வனாந்திரமாக இருக்கிறது. இட்ஸ் எ கன்ஃபியூசிங் அண்ட் கேஆட்டிக் பிளேஸ். அங்கே வந்து நமக்கு தெளிவு இருக்காது, கன்ஃபியூஷன் தான். ஆண்டவர் எப்படி போகிறது என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்னு சொல்லி வனாந்திரத்தில் கன்ஃபியூஷன் அண்ட் கேஓஸ் தான் மிச்சம். அப்படி வனாந்திரம் வெறுமையாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தில் போட்டிருக்குது உபாகமம் 30:10. உபாகமம் அதுதானா, இல்லை இல்லை, உபாகமத்தில் 32:10 சாரி.
பாழான நிலம், முதலாவது வனாந்திரம் எப்படி இருக்குமா, பாழான நிலமா இருக்கும். அங்க நல்ல நிலம் கிடையாது, எல்லாம் பாழானதா இருக்கும். அப்ப அந்த காத்திருக்கிற பீரியட் எப்படி இருக்கும்னா, அதுல நன்மை ஒன்றுமே இருக்காது, நன்மையை நம்ம காணவே முடியாது. இன்னும் ஊழ இடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியா. இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு எப்படி இருக்குன்னா, இட்ஸ் நாட் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இந்த வெயிட்டிங் பீரியடும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா வெயிட்டிங் பீரியடில் இன்னைக்கு முடியுமா நாளைக்கு முடியுமான்னு தெரியாது. அங்கே பயங்கரம் இருக்கும், அங்கே வெறுமை இருக்கும், அவாந்திர வழியாக இருக்கும், அங்கே வழி இருக்காது, உதவி செய்ய ஒருவரும் இருக்க மாட்டாங்க, தனிமை இருக்கும், வெறுமை தான் மிஞ்சும். அப்படிப்பட்டது தான் அந்த வெயிட்டிங் பீரியட். அதனால தான் எல்லாருக்கும் ஆண்டவர் வெயிட்டிங் பீரியடை வச்சாலும் அந்த வெயிட்டிங் பீரியட் இஸ் நாட் அ ப்ளீஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ். அதை நம்ம டிசையர் பண்ணவே மாட்டோம், எப்போ இந்த வெயிட்டிங் பீரியட் முடியும்னு சொல்லி நம்ம எல்லாருமே காத்துட்ருப்போம். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது இருக்கிறதுனால கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. புலம்பல் 2:3-25, புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுகிறது அது ரொம்ப உபத்திரவம் தான், அது பாடு தான், அது அவமானம் தான், அது நிந்தை தான், அது தனிமை தான், அது வெறுமை தான், அது விரும்பப்படாதது தான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை காத்துக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, நல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த அனுபவம் தெரியும் இல்லையா, அந்த வேதனை அவருக்கு தெரியும், அந்த பாடு அவருக்கு தெரியும். நான் காத்துட்டு இருக்கும் போது எத்தனை வேதனை, எத்தனை கண்ணீர், எத்தனை அவமானங்கள் வருகிறது என்பதை கர்த்தர் அறிந்ததுனாலதான் அவர் காத்திருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்காரா, நல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 30:18 எப்படி சொல்கிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் யாரா, பாக்கியவான்கள். கர்த்தருக்காக நாங்கள் காத்திருக்கிறீங்களா, கர்த்தர் தான் எனக்கு செய்யணும், கர்த்தர் தான் இந்த எனக்கு வந்து வாய்க்க பண்ணணும், கர்த்தர் தான் இந்த வேலையை கொடுக்கணும், கர்த்தர் தான் இந்த குழந்தையை கொடுக்கணும், கர்த்தர் தான் எனக்கு எதிர்காலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறீங்களா. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் காத்திருக்கிறீங்க, அந்த காத்திருக்கிற ஃபேஸில் இருக்கேன், இல்லை ஒருவேளை காத்திருந்து நான் சோர்வாயிட்டேன், இனிமேல் எனக்கு காத்திருக்கவே வேண்டாம், நான் அதுக்காக ஜெபிக்கவே போறதில்லை, நான் அதற்காக எந்த பிரயாசமும் பண்ண போறதில்லை, because I'm frustrated, I'm done and dusted னு சொன்னீங்கனா ஆண்டவர் சொல்லுகிறார் காத்திருக்கிற நீ பாக்கியவான் பாக்கியவதி. ஏனென்றால் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி உபாகம் ஏசாயா 66:4, ஐசாயா chapter 64 and verse 4. கண்டதும் இல்லை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒருவரும் கேட்டதும் இல்லை, ஒருவரும் கண்டதும் இல்லை, ஒருவரும் உணர்ந்ததும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை யாருக்கு பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கார், ஆண்டவர் காத்திருக்கிறவங்களுக்கு. நான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற நமக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறாரு, ஆனால் அதிலலாம் ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதில் ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்கிறதுனா, மத்தேயு 7:7 எப்படி சொல்லுகிறது, ஆஸ்க் அண்ட் இட் ஷால் பி கிவன் அன்டு யூ, கேளு அப்பொழுது நான் உனக்கு கொடுப்பேன். அந்த பேட்டர்ன் எப்படின்னா, நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அதை மட்டும்தான் ஆண்டவர் கொடுப்பார். பர்த்திமேயு என்ன பண்ணார், ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி சத்தமிட்டு கூப்பிடும்போது ஏசு போய் கேட்குறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. பர்த்திமேயு வந்து அநேக காரியங்களை கேட்டிருக்கலாம், ஏன்னா கேட்குறவர் யார், ஏசு. ஏசு கேட்குறாருன்னா, ஆண்டவரே நான் ரொம்ப பிச்சைக்காரனாக இருக்கிறேன், என்னை பணக்காரங்கனா ஆக்குங்க, எனக்கு இந்த வசதி கொடுங்க, அந்த வசதி கொடுங்க, எது வேணால் கேட்டிருக்கலாம். ஆனால் பர்த்திமேயு என்ன கேட்டார், நான் பார்வை அடைய வேண்டும். கேட்ட அந்த ஒன்றை மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு அடிஷ்னலாக சரி இந்த ஒரு 10 ரூபா வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லி கொடுக்கல, என்ன கேட்டானோ அதை மாத்திரமே கொடுத்தார். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா பைபிளில், ஆஸ்க் அண்ட் இட் ஷால் பி கிவன் ஆன்டி, என்ன கேட்குறியோ அதை ஆண்டவர் கொடுப்பார், அதற்கு மிஞ்சி ஒன்றும் கொடுக்க மாட்டார், அதுக்கு குறைய கொடுக்க மாட்டார். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். செகண்ட் பேட்டர்ன் என்னன்னா, லூக் சாப்டர் 6:38, இதில் என்ன வசனம் எப்படி இருக்குன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இது எப்படின்னா, சேம் மெஷர், என்ன மெஷரில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த மெஷரில் ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். என்ன 10 கொடுத்தீங்கன்னா 10 ரிட்டர்ன், 100 கொடுத்தா 100 ரிட்டர்ன்,
return. This is a pattern of blessing that God is blessing us. Second pattern enna enna kudukromo adhe same amount he gives back. Idu vandu oru vidhamana aashirvadam kathar nammai aashirvadikkiradhula. Moondravathu one irukku Mark 10:29 vasanam. Mark 10 adhigaram 29 vasanam. அடுத்த வசனம் ஆண்டவர் நிமித்தமா இல்ல சுவிசேஷன் நிமித்தமா எதை நம்ம இழந்தாலும் எவ்வளவு மடங்கு கொடுக்கறாரா 100 மடங்கு 100 ஃபோல்ட் பிளெஸிங்ஸ். இதுல வந்து ஈக்குவல் மெஷர் கிடையாது. ரெண்டாவது நம்ம பார்த்தது வந்து ஈக்குவல் மெஷர், ஒன்ன விட்டா ஒன்னு ரிட்டர்ன், 100 கொடுத்தா 100 ரிட்டர்ன். ஆனா இந்த மூன்றாவது விதமான ஒரு ஆசீர்வாதம் எப்படின்னா ஆண்டவர் நிமித்தமாகவோ சுவிசேஷன் நிமித்தமாகவோ ராஜ்யத்தின் நிமித்தமாகவோ எதை ஒன்னு விட்டாலும் 100 ஃபோல்ட், ஹாலலூயா, 100 ஃபோல்டா திருப்பி கொடுக்கிறார். இப்படியெல்லாம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா காத்திருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்கிறாரா? ஏசாயா 66:4 அதிகாரம் சொல்கிறது, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உலகத்துல ஒருவனும் அறியாதது, கண்களால் காணாதது, காதுகளால் கேளாதது, உணராததுமான பெரிய ஆசீர்வாதத்தை யாருக்கு வச்சிருக்கிற ஆண்டவர்? காத்திருக்கிறவர்களுக்கு. ஹாலலூயா. அப்ப நீங்க காத்திருக்கிறீங்களா? பி என்கரேஜ். ஏன்னா எனக்கு ஒரு மெஷர் கொடுத்து ஒரு மெஷர் இல்ல, 100 மெஷரும் கிடையாது. ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், இந்த காத்திருக்கிற காலங்களிலே அவர் எனக்காய் வைத்திருக்கிற பொக்கிஷம் எப்படிப்பட்டதான்? கண்கள் காணாதது, ஒருவரும் அறியாதது, ஒருவருடைய இருதயத்திலையும் தோன்றாத ஒரு பெஸ்ட் பிளெஸ்ஸிங் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். காத்திருக்க வைக்கிறாருன்னா அவர் பெஸ்ட்டை தாங்க கொடுப்பார். சாதாரணத்தை கொடுக்கறதுக்கு எதுக்கு காத்திருக்கணும்? மனுஷனே அப்படி செய்ய மாட்டானே. அப்போ ஆண்டவர் எப்படி செய்கிறார்? அப்போ ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறாருன்னா சோர்ந்து போவாதீங்க. ஆண்டவர் எனக்கு பெஸ்ட்டை தான் கொடுப்பாரு, அவர் எனக்கு பெஸ்ட்டை மட்டும்தான் எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி பி என்கரேஜ். ஹல்லேலூயா. ஆனால் அந்த காத்திருக்கும் பொழுது வருகிற சோதனை என்னன்னா நம்மளுக்கு அப்படியே படப்படப்படப்படன்னு இருக்கும். ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது செய்யலாமா, அது என்ன மாதிரி பர்சனாலிட்டிலாம், நான் சும்மாவே இருக்கவே முடியாது, ஏதாவது பண்ணிடலாமான்னு எனக்கு வந்து அவ்வளோ ஒரு அவசரம் இருக்கும். ஆனா கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. நான் காத்திருக்க வச்சனா 10 நாளா, 20 நாளா, 10 வருஷமா அதை ஆண்டவர் நமக்கு வந்து வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு காரியம் என்னன்னா, ஒரு அவர் வச்சிருக்கிற அந்த காலத்தை நம்முடைய கிரியைகள் தான் முடிவு பண்ணுது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பிரயாணப்பட்டு போகும்போது அவங்களுக்கு வச்சிருந்த நாள் வந்து சொல்றாங்க 11 days ஜேர்னி தான். ஆனால் எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னா 40 years தேவர் ஜேர்னிங் அந்த டெசர்ட், அந்த வில்டர்னஸ். அதை முடிவு பண்ணது வந்து அவங்களுடைய கிரியைகள் தான். அப்போ இந்த காத்திருக்கிற நேரத்தில் நாம் செய்கிற காரியங்கள், தட் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர் ஃபார் த லென்த் ஆஃப் த வில்டர்னஸ். நாம் என்ன பண்ணுறோம், ஏதாவது பண்ணி நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வி திங்க் வி ஆர் ஹெல்பிங் காட், ஆனால் வி ஆர் ஆக்சுவலி டூயிங் ஃபேவர் நாட் ஃபேவர் ஃபார் அஸ். நமக்கே ஒரு ஃபேவர் பண்ணிக்கிறதே கிடையாது. நான் ஏதாவது பண்ணி இந்த காரியத்தை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி யார் பண்ணா? சாரால் பண்ணாங்க இல்லையா? சாரால் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் வாக்குத்தத்த நேரத்தை கொடுத்த பிட்டு அந்த வெயிட்டிங் பீரியடில் வெயிட் பண்ண முடியல அவங்களுக்கு. ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? அவசரப்பட்டு அந்த காரியத்தை செய்து விட்டார்கள். அது பிற்பாடு அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இல்லை. அப்போ சவுல் என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் எப்படிப்பட்டவன்? ஒரு கழுதை காணும் சொல்லி நாடு நாடா போய் தேடிட்டு இருந்தவன். ஆனாலும் அவன் வந்து ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். எப்படிப்பட்டவன்? அவன் ரொம்ப ஒரு பலசாலியா, ரொம்ப அழகானவனா இருந்தானா, ரொம்ப பொறுமை உள்ளவனாக இருந்தானா? கர்த்தர் அவனை ராஜாவாக இஸ்ரவேலுக்கு ஃபர்ஸ்ட் கிங் இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் கிங், அதுவும் தேவனே தெரிந்து கொண்ட ஒரு ராஜா சவுல். ஆனாலும் அவர் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமுவேல் வந்து ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறார், நான் வெயிட் பண்ணு, நான் வந்த அப்புறமா பலி செலுத்தலாம், பலி செலுத்தி நம்ம போருக்கு போகலான்னு சொல்லி சாமுவேல் வந்து ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தாரு. நிறைய இல்லை, ஜஸ்ட் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன், வெயிட் டில் ஐ கம், நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சாமுவேல் வந்து சவுலுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போகிறார். 1 Samuel 13:6 நம்ம படிக்கலாமா? 1 Samuel 13:6.
அழிந்து கொண்டாங்க. இப்போ வந்து சாமுவேல் சவுல் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். சால் இஸ் வெயிட்டிங். அப்போ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாரு. இவர் தான் ராஜா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆண்டவரும் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்தான். ஆண்டவர் சாதாரண மனுஷன்னு தெரிஞ்சுக்க மாட்டார்ல. வென் ஹீ இஸ் சூஸிங் தட் மஸ்ட் பி த பெஸ்ட். அப்போ சவுல் வந்து வாஸ் த பெஸ்ட் சோசன் பை காட். அவனுக்கு அபிஷேகம் இருந்தது, அவன் மேலே வாக்குத்தத்தம் இருந்தது, எல்லாம் இருந்தும் அவனால் வெயிட் பண்ண முடியவே இல்லை. ஏன்னா ஈவன் ஆஸ் ஹி வாஸ் வெயிட்டிங், இந்த வசனம் சொல்லுகிறது இக்கட்டு வந்துச்சான், நெருக்கம் வந்துச்சு. அவனுக்கு உடனே ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, இக்கட்டு வந்துச்சு, எதிராளி வந்துட்டான், ஜனங்களாம் நம்மை விட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே அவனுக்கு வாக்கு தத்தமும் கத்தருடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் என்னாச்சு, மறந்துருச்சு. அவனால் வெயிட் பண்ண முடியல. சூழ்நிலையை பார்க்குறான், ஃபேவரபிளாக இல்லை, ஜனங்களாம் தன்னை விட்டு போயிடுவாங்க, எதிராளி வந்துடுவான், இந்த நெருக்கம் வந்துருச்சு, இக்கட்டு வந்துருச்சு. ஆகவே என்ன பண்ணிடுறான், ஒரு நாள் காத்திருக்கிறான், ரெண்டு மூணு நாள், ஏழு நாள் காத்திருந்துட்டான். ஆனால் சாமுவேல் வந்து வரவே இல்லை. அவனால் பொறுக்கவே முடியாமல் என்ன பண்ணிட்டான், போய் அவசரப்பட்டு தகன பலியை அவன் வந்து செலுத்தி விட்டான். வசனம் சொல்லுகிறது 9 எப்படி சொல்லுகிறது, அவன் பலி செலுத்தி முடிந்த போது, இம்மிடியட்லி சூன் ஆஃப்டர் ஹி ஃபினிஷ் த சாக்ரிஃபைஸ், அவ்வளோ நாள் வெயிட் பண்ணால் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் முடிச்சிட்டான் இல்லையா, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. உடனே சாமுவேல் வந்து சொல்கிறார், என்ன காரியம், ரொம்ப மதீனமான ஒரு காரியத்தை நீ செஞ்சிட்டியே, ஏழு நாள் வெயிட் பண்ண ஒரு செகண்டு, ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீ எனக்காக வெயிட் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்கிறார், கத்தர் உன் மேல் வைத்த இந்த ராஜ்ய பாரத்தை என்ன பண்ணுறாரு, அடித்து போடுகிறாரு, இஸ் டிஸ்ட்ராய்டு. ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிட்டான், எல்லாவற்றையும் தனக்கென்று ஏற்படுத்தி வைத்த அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொஞ்ச நேரம் அவனால வெயிட் பண்ண முடியாதனால இழந்து போய் விட்டான். ஹல்லேலூயா, எத்தனை பரிதாபம் இல்ல. He is the God's chosen. ஆண்டவர் சூஸ் பண்ண ஒரு பாத்திரம்னா எவ்வளோ ஒரு ப்ரெஷஸ். அவன் மேலே அபிஷேகம் இருந்துச்சு, அவன் நல்லவனாக இருந்தான், அவன் ரொம்ப பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸம் மேனாக இருந்தான், ரொம்ப இஸ்ரவேல் எல்லாத்துக்கும் மேலே ஹி ஹேட் அ குட் ஃபிசிக். அப்போ பார்க்கும் போதே ஒரு ராஜ ஒரு லுக் அவனுக்கு இருந்துச்சு. அது மாத்திரம் அல்ல, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், வாக்கு தத்தம் அவன் மேலே இருந்தது. இருப்பினும் அவன் காத்திருக்காததுனால எல்லாத்தையும் இழந்துட்டு இல்லையா, எவ்வளோ சேட் இல்லை. ஆண்டவர் சூஸ் பண்ணார், ஆண்டவர் தான் வாக்கு தத்தம் பண்ணார், ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணார், ஆண்டவர் தான் எல்லாமே பண்ணி எல்லாம் கை கூடி வர நேரத்தில் அவசரத்தினால அவன் வந்து பயம், அவனுக்கு வந்து பயம், இந்த ஜனங்களாம் நம்ம விட்டு போயிடுவாங்களோ, இன்ஃப்ளூயன்ஸ் போயிருமோ, நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடுவோமோ, இதுதான் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லி தன்னுடைய சுய புத்தியின் மேலே சாய்ந்ததுனால அவன் தனக்காக ஆண்டவர் வைத்த பெரிய திட்டத்தை ஒரு நொடி பொழுதில் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். அப்போ காத்திருக்காதது எவ்வளோ டேஞ்சரஸ். ஆண்டவர் அதை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒருவேளை காத்திருக்கும்பொழுது வேதனை இருக்கும், காத்திருக்கும்பொழுது தனிமை இருக்கும், அங்கலாய்ப்பு இருக்கும், கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், பாதை இல்லாமல் கேஆட்டிக்காக இருக்கும், கன்ஃபியூசிங்காக இருக்கும். எல்லாம் இருந்தாலும் நான் கர்த்தருக்காய் காத்திருக்கும்பொழுது, கர்த்தருக்கே நான் காத்திருக்கும்பொழுது அவரின் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒருவரும் நினைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்வார். நான் காத்திருக்கும்பொழுது அவர் அப்படியாய் செய்வார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும், அதை ஆண்டவர் எப்படி அதுக்கு இன்டர்வீன் பண்ணுவார், மூன்று காரியத்தை ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். காத்திருக்கிற இந்த வேலையில், இந்த வில்டர்னஸ், இந்த பீரியட் ஆஃப் வில்டர்னஸ், பீரியட் ஆஃப் வில்டர்னஸில் என்ன நடக்கும், ஆண்டவர் அதை எப்படி நமக்காக இன்டர்வீன் பண்ண போகிறாரு அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவது என்ன ஆகும்னா, காத்திருக்கும் பொழுது அங்கே ஆஸ் வி ஆல்ரெடி மெடிடேட்டட், அங்கே வந்து என்ன இருக்காது, வழி இருக்காது, தெர் இஸ் நோ வே. அப்போ வழி இல்லாததுனால அலைந்து திரிகிற ஒரு அனுபவம். யார் அப்படியா அலந்து திரிஞ்சா, ஆகார் இல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆகார். ஆபிரகாம் சாராளுடைய வேலைக்காரியா இருந்தாங்க, பிற்பாடு ஆபிரகாமுக்காக அவங்க வந்து சாராள் செய்ததுனால கர்ப்பமானாங்க. அப்படி அவங்க வந்து இருக்கும்பொழுது அவனாந்திரத்தில் அவங்க சாராள் வந்து மிகவும் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இந்த கொடுமை தாங்க முடியாதபடிக்கு ஆகார் என்ன பண்றாங்களாம், வனாந்திரத்துக்கு ஓடி போகிறாங்க. அப்போ வனாந்திரத்தில் ஓடி போய் அங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஜெனசிஸ் சாப்டர் 16:8-9.
ஆமா இப்ப தூதனானவர் ஆகாரை வனாந்தரத்துல சந்திக்கிறார். இந்த அம்மா வந்து வனாந்தரத்துல ஓடிட்டே இருக்காங்க. அப்ப ஏஞ்சல் ஆஃப் காட் அவர் கேக்குறாரு, நீ எங்க இருந்து வர, எங்க போற? அப்ப எங்க இருந்து வரன்றது அவங்க சொல்றாங்க, நான் வந்து சாராள இடத்துல இருந்து ஓடி வரேன். ஆனா எங்க போறன்றதுக்கு பதிலே கிடையாது. பிகாஸ் தெர் இஸ் நோ வே. அலைந்து திரிகிற ஒரு அனுபவம். வசனம் சொல்லுகிறது ஆகார் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாலாம். அதே 21:14 சொல்லுகிறது, ஆகார் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி. அப்ப வில்டர்னஸ்ல முதலாவது என்ன அனுபவம்னா அலைந்து திரிகிற ஒரு அனுபவம். என்ன செய்யறது, எங்க போறது, யாரை பார்க்கறது, யார் உதவி செய்வார் என்று சொல்லி நோ டைரக்ஷன். அங்க வனாந்திரத்துல யாருங்க பாதை போட முடியும்? தேர் இஸ் நோ வே, தேர் இஸ் நோ ரூட், தேர் இஸ் நோ டைரக்ஷன். எந்தமும் ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அப்ப வனாந்திரத்தின் அனுபவம் எப்படி இருக்கணும்னா அலைந்து திரிகிற ஒரு அனுபவம். காத்திருக்கும் பொழுதும் அப்படிதான் இருக்கும். அலைஞ்சு திரிஞ்சுட்டே இருப்போம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இவங்களை கான்டாக்ட் பண்ணலாமா, அவங்கள கான்டாக்ட் பண்ணலாமா, ஆன்லைன்ல செக் பண்ணலாமா, கூகுள் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாம அலைந்து திரிகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆனா அந்த இடத்துல ஆகாரை கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஆகாருக்கு நேராய் வந்தது. அப்ப ஆகா தூதன் சொல்லுகிறாரு, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு, இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு நீ கைப்பிடிச்சு நடந்து போ, நான் இந்த பிள்ளையை என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன், இந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ரெண்டு முறை சொல்றார். முதலாவது முறை வந்து அவங்க கர்ப்பமா இருக்காங்க, ஷீஸ் பிரெக்னன்ட். அப்ப பிரெக்னண்டா இருக்கும் போது இவங்க ஓடி போயிடறாங்க இந்த டார்ச்சர் தாங்க முடியாம. அப்பவும் தேவ தூதனானவர் வனாந்திரத்திலே ஆகாரை கண்டு அவள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது நீ மறுபடியும் என்ன பண்ணு, முத தடவை இஸ் கிவிங் அ டைரக்ஷன், நீ மறுபடியும் சாரால் இடத்துல நீ போய் அங்க தங்கியிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இஸ் த ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். அப்ப அங்க வந்து வழி தெரியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வழியாய் வருகிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். கர்த்தர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி வழி இல்லாத வனாந்திரமாய் இருக்கிற இடத்துல அலைந்து திரியும் போது அவரே நமக்கு பாதையாய் வருகிறார். அப்போ வனாந்திரமா இருக்கிறதா, அலைந்து திரியுறோமா, என்ன பண்றது? இன்னும் அநேக நேரங்களில் இந்த வெயிட்டிங் பீரியட்ல நான் ஒன்றும் பண்ணவே கூடாது. அதை நான் ரொம்ப ஹார்டாக தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். தட் வாஸ் அ ஹார்ட் லெசன் லேர்ன்ட் பை மீ. நான் வந்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வனாந்திரமான அலைந்து திரிந்து அந்த வெயிட்டிங் பீரியடில் என்னால் சும்மா இருக்கவே முடியாது. நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஆண்டவர் அதை எனக்கு கற்றுக் கொடுத்தார். முதலாவது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடமே வெயிட்டிங். வெயிட் ஃபார் மீ, நான் செய்வேன், நான் உனக்காக செய்வேன் சொல்லி அந்த வெயிட் பண்ணுற அந்த பாடத்தை நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ளணும். அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் குவாய்ட் இம்பாசிபிள். நம்மளால சும்மா இருக்கவே முடியாது. வழியே இல்லைனாலும் நம்ம யோசிப்போம், ஏதாவது வழி இருக்குமா, ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி. இப்போலாம் கூகுளாக இருக்கிறதுனால, யூடியூப்லாம் இருக்கிறதுனால நல்லா தேடி வாட் இஸ் திஸ், ஹவு கேன் வி டூ அப்படின்லாம் சொல்லி நம்ம நிறைய சர்ச் பண்ணிடலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ எனக்காக காத்துரு, நான் உன் இருதயத்தை சிறப்படுத்துவேன், நானே உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். அப்போ கர்த்தருக்காக வழி தெரியாமல் அலையும் பொழுது இங்கே அங்கே ஓடாதீங்க, எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. Be still and know that I am God. Hallelujah. Patient-ஆ நம்ம காத்திருந்தோம்னா சவுல போல இழந்து போக மாட்டோம். Hallelujah. கர்த்தர் நம் எல்லார் மேலையும் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், மேலான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் நினைக்கிறதை விட பல மடங்கு அதிகமாய் பெஸ்டான பிளான் நம்மை குறித்து, நம் பிள்ளைகளை குறித்து, நம் எதிர்காலத்தை குறித்து அவர் வைத்திருக்கிறார். அப்ப அலைந்து திரிகிற அந்த அனுபவம் வரும்பொழுது நம்ம அங்கங்க ஓடக்கூடிய கூடாது. கர்த்தருடைய வேதத்தை நாம் பார்க்கணும். கர்த்தருடைய வசனம் நம்மை வழி நடத்தும். He sends his way, his word to show us the way. Hallelujah. அவருடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தர் நமக்கு வழி காட்டுவார். அப்ப wilderness-ல wandering experience. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து wilderness-ல எப்படி இருக்கோம்னா wandering. நம்ம அலந்து திரிஞ்சு கொண்டிருப்போம். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு வழி காட்டுவார். Hallelujah. ரெண்டாவது ஒரு அனுபவம் எப்படி இருக்கும்னா வனாந்திரத்தில் வீப்பிங். ஹாலலூயா. அழுகை தான் இருக்கும். அழுகையும் எப்படி இருக்கும்னா கண்ணீருமா தான் இருக்கும். ஆண்டவரே நான் என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்னு சொல்லி அநேக நேரங்களில் நமக்கு கண்ணீர் தான் இருக்கும். அப்ப நம்ம கண்ணீர் சிந்துற ஒரு அனுபவம் வனாந்திர வாழ்க்கையில வெயிட்டிங் பீரியட்ல இருக்கும். 1 Samuel 1:5. அவளுக்கு
கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இதில் யாருங்க ஆண்டவரை வெயிட் பண்ண வைக்கிறார். என்னை வாழ வைக்கிறவர் ஆண்டவர், என் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர், எனக்கு உதவி செய்ய வேண்டிய ஆண்டவரே என்ன பண்ணுறாரா, அன்னாள் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். அப்போ அன்னாள் வந்து காத்து கொண்டே இருக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஒரு ஒத்தாசை செய்ய மாட்டீங்களா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி வசனம் 7 சொல்லுகிறது. அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாலாம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, ஒரு அவமானம் நிறைந்த பெண்ணினாளுக்கு நிறைய பிள்ளைகள், ஆனால் வசனம் சொல்லுகிறது அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அங்கே வந்து கேட்காமலே பிள்ளைகள் பிறந்துட்டே இருக்குது பெண்ணினாளுக்கு. இவங்க கேட்டு கேட்டு ஜெபித்து உபவாசம் பண்ணி போராடி அநேக நேரம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறாங்க, ஆனால் பிள்ளை இல்லை. இது வந்து குவைட் கான்ட்ரரி இல்லை. கர்த்தரே அடைத்திருக்கிறார், கர்த்தரே காத்திருக்க வைத்திருக்கிறார். அப்போது ஒருவேளை உலகமும் அன்னாலும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இதுதான் எண்டு, எனக்கு குழந்தை இல்லை, ஆண்டவர் எனக்கு இப்படி தான் நியமிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் அப்படி இல்லைங்க, கர்த்தருடைய திட்டம் அப்படி இல்லை. அன்னால் ஜெபித்ததுனால மட்டும் சாமுவேல் பிறக்கல. சாமுவேல் கர்த்தருடைய அனாதி தீர்மானம், சாமுவேல் கர்த்தருடைய அனாதி சித்தமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தர் நிரந்தரமாய் அன்னாளின் கர்ப்பத்தை அடைக்கவில்லை, ஒரு ஒரு சர்டன் பீரியட், அந்த வெயிட்டிங் பீரியட்ல மாத்திரம்தான் அடைத்திருந்தார். அந்த காலங்களிலே அன்னாளின் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா, கண்ணீர் தாங்க. எல்லாரும் வந்து கேட்பாங்கல்ல, எப்போ என்ன ஏது, உன் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம், எப்போ வேலை, எப்போ வேலைக்கு போறீங்க, என்ன ஜாப், எப்போ வீடு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி குவெஸ்டன்ஸ் மேலே குவெஸ்டன்ஸ் நம்மை சூழ்ந்து வரும்பொழுது அநேக நேரங்களிலே நமக்கு பதில் இல்லை, கண்ணீர் மட்டும்தான் மிஞ்சும். அப்போ காத்திருக்கும் பொழுது கண்ணீரின் அனுபவம். ஆண்டவரே இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், எல்லாரும் என்னை கேட்குறாங்களேப்பா, எப்போ வீடு வாங்குறது, எப்போ கல்யாணம், எப்போ என் பிள்ளையின் சுகம், எப்போ எனக்கு குழந்தைன்னு சொல்லி எல்லாரும் என்னை சுற்றி கேட்கும் பொழுது நானும் உமக்காக காத்துக்கொண்டே இருக்கிறேனே, இதற்கு எனக்கு பதில் இல்லையே, கண்ணீர் மாத்திரமே இருக்கிறது என்று ஒருவேளை உங்கள் அனுபவமாக இருந்தால், கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், நான் அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தேனே, அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த வெயிட்டிங் பீரியட் முடிந்த உடனே நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போ அன்னாள் வந்து அழுது கொண்டே இருக்கிறாங்க. அவங்க அவங்க இருதயம் எப்படி இருந்திருக்கோன்னா, ஏசப்பா நான் ஒரு பிள்ளைக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், பெண்ணினாளுக்கு பிள்ளை மாத்திரி பிள்ளை வந்து வந்துட்டே குழந்தை மேலே குழந்தை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கிறீங்களே ஏசப்பா, ஹவு ஃபேர் இட் இஸ், ஆண்டவரே நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அவங்க அந்த அதிகாரத்தில் நம்ம 1 Samuel 1 பார்த்தோன்னா, அவங்க வருஷந்தோறும் போவாங்களாம், வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு போவாங்க, வருஷந்தோறும் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அழுதுகிட்டே தான் வருவாங்க. வருஷந்தோறும் போவாங்க, வருஷந்தோறும் அழுதுகிட்டே தான் வருவாங்க. அப்போது ஒவ்வொரு வருஷமும் காத்திருந்து 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 அவங்களுக்கு வேதனையும் கண்ணீரும் அவமானம் தான். எல்லாரும் கூட கேட்டிருப்பாங்களே, இத்தனை வருஷம் வந்து வந்து ஜெபம் பண்ணுற, கடவுள் உனக்கு குழந்தையே கொடுக்கல, அங்கே சபைக்கு போய் ஆராதிச்சு நீ என்ன சுகம் கண்ட, என்ன நன்மை கண்டேன்னு சொல்லி மற்றவர்களும் கூட ஏளமாய் பேசுவாங்க. அந்த பெண்ணினால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஓயாமல் நோகடித்து கொண்டே இருந்தாலாம். ஓயாம இஸ் எ ரிபீட்டட் 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 க்வெஸ்சன், ரிபீட்டட் அபியூஸ். அதை வந்து அதை கேட்க 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 அண்ணானால் அதை தாங்கி கொள்ளவே முடியல, கண்ணீர் மாத்திரமே மிஞ்சினது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா, ஏற்ற காலம் வரும்பொழுது அவங்களால ஜெபிக்க கூட முடியல. அந்த வருஷம் தட் வெரி என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவங்களால சாப்பிட முடியல, கண்ணீர் தான், அழுகை தான். கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் அவங்க ஜெபித்த பொழுது அவங்க வசனம் சொல்லுகிற உதடுகள் மாத்திரம் அசைந்ததான், கண்ணீர் தானங்க தார தாரையா வந்திருக்கும், வாயை திறந்து என் விண்ணப்பத்தை கூட சொல்ல முடியாது, வார்த்தையினால் என் விண்ணப்பத்தை சொல்ல முடியாது, கண்ணீர் மாத்திரமே வருதா. இந்த வெயிட்டிங் பீரியட்ல ஆண்டவர் அன்னாலே களிப்பாய் மாற்றினார். 2 Samuel 1 சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் களி கூறுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை அந்த வருடம் கேட்டார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிறீங்களா, இந்த வருஷம் முடிவுறதுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்கள் கண்ணீரை மாற்றுவார். ஹல்லேலூயா. Your weeping will turn out to be worship. ஆண்டவர் உங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். அன்னாள் 2 Samuel இன்னும் குழந்தை வரலங்க, ஆண்டவர் வந்து நினைத்து விட்டார், கர்ப்பம் ஆயிட்டாங்க. உடனே கர்த்தர் என்ன பண்றார், அவங்க கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறார். என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, சத்துருக்கள் மேல் என்
என் வாய் திறந்திருக்கிறது கர்த்தர் என்னை களி களிப்பாய் மாற்றினார் my weeping has turned out to be a worship hallelujah அப்படினு சொல்லி அன்னால் பாடினாங்க எந்த அன்னால் வந்து கர்த்தருடைய சன்னிதானத்துல அழுது 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 வார்த்தையே இல்ல அத்தனை வேதனை அத்தனை கஷ்டம் அத்தனை அவமானம் அப்படி இருந்த அன்னாலே ஆண்டவர் எப்படி தெரியுமாங்க ஆசீர்வதித்தார் அன்னாளுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார் அந்த பிள்ளை யார் தெரியுமா கர்த்தருடைய சன்னிதானத்திலே வளர்ந்த பிள்ளை மற்ற பிள்ளைகள் எல்லாம் பாவத்துல இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய சன்னிதானத்திலே சாமுவேல் பரிசுத்தமான பிள்ளையாய் வளர்ந்தார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளையாய் வளர்ந்தார் அது மாத்திரமல்ல அவர் வளர்ந்து he turned out to be a judge a prophet அது மாத்திரமல்ல he turned out to be a king maker hallelujah கர்த்தர் கொடுத்த அப்படிதாங்க கொடுப்பாரு 10 கொடுத்து 10ல ஒண்ணா இருக்க கூடாது ஏன் பிள்ளை எப்படி இருக்கணும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா எல்லாரும் திரும்பி பார்க்கற மாதிரி இருக்கும் எல்லாரோட கண்களும் அதை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்ப வெயிட்டிங் பீரியட்ல இருக்கீங்களா பீ என்கரேஜ் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் பெஸ்டா இருக்கும் பெஸ்ட் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி தான் எனக்கு வந்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அதனால தான் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது அநேக நாள் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும் ஆனா விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா சாதாரணது கொடுக்க மாட்டார் ஜீவ விருட்சத்தை ஒரு கனியை கொடுக்க மாட்டார் ஜீவ விருட்சம் ட்ரீ ஆஃப் லைஃப் ட்ரீ ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும்னா அதில் எல்லாமே இருக்குது அதில் பெஸ்ட் பிளெஸ்ஸிங் இருக்கிறது அப்போது ரெண்டாவதான ஒரு அனுபவம் வீப்பிங் வீப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை ஆண்டவர் எப்படி மாற்றார்னா இஸ் டேர்னிங் அவுட் டு பி வர்ஷிப் ஹல்லேலூயா முதலாவது வாண்டரிங் இஸ் வேர் இஸ் கிரியேட்டிங் அ வே அப்போ ரெண்டாவது அழுகையின் பள்ளத்தாக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்காக இருக்கிறது அது கர்த்தர் ஆராதிக்கிற ஒரு அனுபவமாய் ஆராதிக்கிற ஒரு அனுபவமாய் மாற்றுவார் மூன்றாவது ஒரு காரியம் மூன்றாவது ஒரு அனுபவம் இருக்கிறது அங்கே என்ன ஆகும்னா வெயிட்டிங் பீரியடில் நமக்கு நிறைய தேவைகள் வந்துடும் இதை இது தேவை அது தேவைன்னு சொல்லி அநேக தேவைகள் வந்துவிடும் ஸோ திஸ் வெயிட்டிங் பீரியட் இஸ் ஃபுல் ஆஃப் வான்ஸ் இல்லையா நிறைய தேவை இப்போ இஸ்ரவேல் ஜனங்க வந்து வனாந்திரத்தில் கடந்து வரும்பொழுது நிறைய அவங்களுக்கு வந்து பசி எடுத்துச்சு நான்வெஜ் சாப்பிட்ணும் சிக்கன் சாப்பிட்ணும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய தேவைகள் ஒன் பை ஒன் ஏன்னா வனாந்திரம் அப்படி தான் இருக்கும் வெயிட்டிங் பீரியட் அப்படி தான் வெறுமையாக இருக்கும் ரொம்ப டிவோ வாய்டாக இருக்கும் அதில் ஒன்றுமே இருக்காது காலியாக இருக்கும் வெறுமையாக இருக்கும் தனிமையாக இருக்கும் ஒன்றுமே இல்லாததுனால அங்கே நமக்கு தேவைகள் அதிகரிக்கும் வெயிட்டிங் பீரியட் எப்படி இருக்கும்னா இது வாங்கினா நல்லாயிருக்கும் அது வாங்கினா நல்லாயிருக்கும் இதை செஞ்சால் நல்லாயிருக்குமே ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்கு தேவைகள் அதிகரிக்கும் அப்போ தேவைகள் யாருக்கு அதிக வந்துச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்க முதலாவது இஸ்ரவேல் ஜனங்க வந்து எகிப்து தேசத்தை விட்டு கடந்து வரும்பொழுது அவங்க வந்து நிற்கிறாங்க அங்கே வந்து சிவந்த சமுத்திரம் வந்து நின்றுச்சு சிவந்த சமுத்திரம் வந்தாச்சு அவங்களுக்கு வழி தெரியாது என்ன எங்களை எப்படி ஆண்டவரை நீங்கள் பாதுகாப்பீங்க எகிப்தை விட்டு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க இப்போ நாங்கள் தப்பிச்சு போனோம் வி தாட் வி ஆர் கோயிங் டு அ பெஸ்ட் பிளேஸ் ஆனால் இங்கே பார்த்தாக்கா பின்னாடி பார்வோனின் ஆர்மி இருக்கிறது முன்னாடி ரெட் சி இருக்குது நடுவில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க இவங்களுக்கு என்னது இல்லை ப்ரொடெக்ஷன் இல்லை அப்போ வனாந்திரத்தில் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கவே முடியாது வனாந்திரத்தில் ஆபத்துகள் நிறைந்த இடமாக இருக்கிறது அப்போ ஆபத்துகள் நிறைந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு ஒரு பாதுகாப்பை அனுப்புகிறார் அப்ப கர்த்தருடைய வசனம் சொல்கிறது எக்ஸோடஸ் சாப்டர் 14 வெர்ஸ் 21 ஆமென் ஆமென் அப்போ இங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர் பலத்த கீழ் காற்றை இஸ் சென்டிங் விண்ட் ஹல்லேலூயா அவர் வந்து வில்டர்னஸ்ல விண்டை அனுப்பி அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார் இவங்களுக்கு வந்து சாப்பிடணும் இறைச்சி சாப்பிடணும்னு சொல்லி தேவை வரும்பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது அகேன் அவர் என்ன பண்ணாரா கீழ் காற்றை அனுப்பி அவர்களுக்கு காடைகளை கொடுத்து தேவைகளை சந்தித்தாராம் இன்னொரு ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன் எசேக்கியேல்ல 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இந்த
ஒரு இன்சிடென்ட் இருக்கு நம்ம படிக்க வேண்டாம் நமக்கு நேரம் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் ஒரு வேலி இருக்கு இட்ஸ் அ வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ் உலர்ந்த எலும்புகள் மாத்திரம்தான் இருக்கிறது விச் இஸ் நத்திங் பட் அ வில்டர்னஸ் அந்த வில்டர்னஸ்ல எப்படி இருக்குன்னா காய்ந்த இன்னும் வசனம் சொல்லுது மிகவும் காய்ந்த ஒரு எலும்புகள் மாத்திரமே இருக்கிறது அந்த வேலி ஃபுல்லா அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எப்படி இருக்கிறதா காய்ந்த எலும்புகள் இருக்கிற ஒரு வனாந்திரம் அங்க ஜீவனுக்கான வாய்ப்பே கிடையாது அங்க வாடுகிறதற்கான எந்த வாய்ப்புமே கிடையாது அப்ப ஆவியானவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு இந்த எலும்புகளுக்கு ஜீவன் உண்டாகுமோ என்று சொல்லி கேட்கிறார் அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா அங்க ஜீவன் உண்டாவதுக்கான எந்த வழியுமே கிடையாது இட்ஸ் ட்ரை கம்ப்ளீட்லி ட்ரை அண்ட் டெட் அதற்கு ஸ்ட்ரக்சர் கூட கிடையாதுங்க எல்லாம் கலைஞ்சு போய் காய்ந்து போன ஒரு வெறுமையான ஒரு அனுபவமாய் அந்த வனாந்திரம் இருக்கிறது அப்போ கர்த்தர் என்ன செய்யறாரு தம்முடைய காற்றை அனுப்புகிறார் காற்றை அனுப்பின உடனே அந்த வசனம் எப்படி சொல்கிறது கர்த்தருடைய வசனம் அந்த எலும்புகளுக்குள்ளாக ஜீவன் உண்டாகி அதெல்லாம் எழும்பி நின்று மகா பெரிய தேவ சேனையாய் எழும்பி நின்றதான் அப்ப இன்னைக்கு ஒருவேளை வனாந்திரத்துல ஆண்டவரே நான் வழி தெரியாமல் என் தேவைகள் அநேகமா இருக்கிறது ஆண்டவரே எனக்கு நீங்க ஒரு காற்றை அனுப்பணும்ப்பா ஆண்டவரே send us your wind ஆண்டவரே உங்க காற்றை நீங்க அனுப்பினா என் தேவைகள் சந்திக்கப்படும் ஆண்டவரே உயிரற்று ஜீவனற்று காய்ந்து போய் இருக்கிற என் அனுபவம் என் வாழ்க்கையை ஆண்டவரே நீங்க ஜீவன் உள்ளதாய் பெரிய சேனையாய் எழும்பி நிற்க வைக்க உங்களுடைய காற்றை நீங்க அனுப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா எல்லாரும் எழும்பி நிற்கலாமா கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வசனம் இப்படியா ஏசாயா 40:30 கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்களாம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க கர்த்தருக்காய் நான் கர்த்தர் எனக்காய் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய் எப்பொழுது தெரியுமா ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம படிக்கலாம் என்னாகமம் 23:23 வசனம் ஆமென் தேவன் என்னென்ன செய்தார் என்று சொல்லி யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் சொல்லப்படும் இன்னும் கொஞ்ச காலத்துலங்க யூ வெயிட்டட் சோ ஃபார் இத்தனை நாள் நீங்க வெயிட் பண்ணீங்க இல்லையா சவுலை போல அவசரப்பட வேண்டாம் இன்னும் கொஞ்ச காலத்துல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது இன்னும் கொஞ்ச காலத்துல யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று சொல்லி சொல்லப்படும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய் ஒருவேளை சோர்வா இருக்கிறதா கண்ணீரா இருக்கிறதா ஆண்டவரே வழி தெரியாமல் இருக்கிறேன்ப்பா என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிறேன் நான் தவித்து போயிருக்கிறேன் கேஆஸ் தான் இயேசுப்பா எனக்கு பதில் இல்லை கேட்கிற கேள்விகள் என்னை நெருக்குகிறது ஆண்டவரே ஆனாலும் எனக்கு பதில் இல்லாமல் இருக்கிறேன் சொல்லி இருக்கிறீங்களா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம பார்க்கலாமா வழி இல்லாத இடத்துல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார் ஒருவேளை கண்ணீரின் பாதையா இருந்தால் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை ஆராதிக்கிறவர்களாய் மாற்றுவார் ஒருவேளை என் தேவைகள் அநேகமாக இருக்கிறதுப்பா எனக்கு பாடுகள் ஆண்டவரே அதற்கான ப்ரொவிஷன் இல்லை அதுக்கான ரிசோர்சஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா ஆண்டவர் தம்முடைய காற்றை அனுப்பி உங்களை போஷிப்பார் உங்களை பராமரிப்பார் உங்களை பாதுகாத்து கொள்ளுவார் ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவீங்களா ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன் உடைய வசனம் சொல்லுகிறதுப்பா ஆண்டவரே காத்திருக்கிற ஆண்டவரே ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லையே நானும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஜெபிங்க ஆண்டவர்ட்ட ஜெபிக்கலாமா ஆண்டவரே எனக்கு நிச்சயமான ஒரு முடிவு வரும் இயேசுப்பா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் நிச்சயமா எனக்கு முடிவு உண்டு ஓ நிச்சயமா எனக்கு முடிவு உண்டு ஆண்டவரே Thank you.
தீர்வு உண்டு உன் நம்பிக்கை போகாது பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே ஆண்டவரே நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசினீரப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது நீர் என்ன நோக்கமாய் உம்முடைய வார்த்தையை அனுப்பினீரோ ஆண்டவரே அது ஆகும்படியே உம்முடைய வார்த்தை திரும்பி வருமே அப்பா ஆண்டவரே தேவரே உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே ஜீவ விருட்சத்தை இந்த வருடம் முடிவதற்கு முன்பாகவே தேவரே நீர் செய் சாட்சியாய் நிற்கும்படியாக ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே இந்த காத்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே அப்ப நீங்க இடைப்படணும் ஆண்டவரே உமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே ஆண்டவரே நீர் இன்னென்னதை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்தீர் என்று சொல்லி நாங்களே சாட்சியாய் நிற்கும்படியாய் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா நீர் நிச்சயமாய் செய்வீர் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவோம் ஆண்டவரே நிச்சயமாய் முடிவு உண்டு என் நம்பிக்கை வீண் போகாது ஹல்லேலூயா ஆண்டவரே வருகிற வாரத்தில் நீங்கள் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் போக்கு வரத்து ஆண்டவரே எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து கொள்ளுங்கப்பா விசேஷமாய் பாஸ்டருக்காக அவருடைய ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே போயிருக்கிற அந்த எல்லா காரியங்களையும் தேவ மனுஷனோடு கூட நீர் இருந்து அவர் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும்படியாய் செய்யுங்கப்பா எல்லா துதிகான மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமாய் வருகிற வாரத்தில் நம்மோடு கூட இருப்பாராக இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஹாவ் அ கிரேட் வீக் அண்ட் அ பிளஸ்ட் வீக் காட் பிளஸ் யூ